ஹாய் ஹலோ வெல்கம் டு தி இன்கிரிடியன்ஸ். இன்னைக்கு நம்ம செம்ம ஈஸியான டேஸ்டியான ஜீரா ரைஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குக்கர்ல ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க. இது கூட ஒரு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலையை இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையா இருக்கும். ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் நீளமா நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கோங்க. 2-3 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நல்லா வதங்கி வாசனை வந்ததுக்கு அப்புறமா 1/2 கப் பட்டாணி சேர்த்துக்கோங்க. நீங்க உங்களுக்கு வேணும்னா இது கூட கொத்தமல்லி புதினா பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ரொம்பவே குயிக்கா சிம்பிளா பண்றதுனால அதெல்லாம் எதுவும் சேர்த்துக்கல. 2 நிமிஷம் பட்டாணி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 கப் ஜீரக சம்பா ரைஸ் சேர்த்துக்கிறேன். ரைஸ நல்லா கழுவி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் பாஸ்மதி ரைஸ் உடம்புக்கு நல்லது இல்லைங்கறனால ஜீரக சம்பா ரைஸ்ல பண்றேன். பட்டாணி வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். உங்க குழந்தைங்களுக்கு எந்த காய் பிடிக்குமோ நீங்க அதை சேர்த்துக்கோங்க. இதுல 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நம்ம ஜீரா ரைஸ் இல்லைன்னா பீஸ் புலாவ்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு பிடிச்ச பேர் வச்சுக்கோங்க. நீங்க நான் வெஜிடேரியனா இருந்தா இந்த புலாவ் கூட பெப்பர் சிக்கன், சிக்கன் கறி, ஆனமல சிக்கன் செம்ம டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அரிசியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வெந்த உடனே குக்கரை மூடி ஒரு 20 மினிட்ஸ்க்கு சிம்ல வச்சிருங்க. இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம பீஸ் புலாவை செக் பண்ணி பாத்திரலாம். அரிசியெல்லாம் ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்க வெஜிடேரியனா இருந்தீங்கன்னா வெஜ் கிரேவி எது கூட வேணாலும் இதை ட்ரை பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஈஸியா குயிக்கா ஜீரா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்து வர வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. எல்லாரும் பத்திரமா சேஃபா இருங்க. தேங்க்யூ.